ஜோதிட தகவலில் உங்களிடம் பல்வேறு தகவல்களை கூறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் திசாபுத்தி பலன்கள், திசை என்றால் என்ன, அந்த திசையால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு திசையில் ஏற்படக்கூடிய என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதனை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறி வருகிறேன். நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது ராகு திசையை பற்றி தெல்ல தெளிவாக கூறினேன். இன்று உங்களிடம் குருமகா திசையில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, குரு திசையால் ஏற்படக்கூடிய விரோதங்கள் அற்புதங்கள் என்ன என்பதனை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறப்போகிறேன். பொதுவாக குரு பகவானவர் தனக்காரகன், புத்திரக்காரகன், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய, அதாவது குரு என்ற அந்தஸ்துக்கு நிகரானவர். பள்ளி கல்லூரிகளில் வழிநடத்தக்கூடிய அமைப்பு, பள்ளி கல்லூரி பேராசிரியர், மற்றவர்களை வந்து, அதாவது மற்றவர்களை வந்து வழிநடத்துவதில் வல்லவராக திகழ்வதற்கு குருவின் அருள் வேண்டும். குரு என்ற வார்த்தைக்கு ஏற்ப எப்படி ஒருவர் இருப்பாரோ அதற்கு நிகராக குருவின் அருள் இருப்பவர்களுக்கு குருவாக செயல்படக்கூடிய ஒரு உன்னத நிலை ஏற்படும். பொதுவாக குரு பகவானவர் தனக்காரகன், புத்திரக்காரகன், அது மட்டுமின்றி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்றால் வந்து சகல விதமான மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கும் காரகனாகவும் வைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார். பொதுவாக குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி அமைய வேண்டும் என பார்த்தால் தனித்து அமையக்கூடாது. அதாவது வந்து கிரக சேர்க்கை இல்லாமல் குரு இருப்பது நல்லதல்ல. பொதுவாக ஏழாம் அதிபதி கிரக சேர்க்கையுடன் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லுவோம். ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் குரு பார்த்திங்கன்னா வந்து இது தனித்திருப்பது தோஷம், தனிப்பிருப்பது நல்லது, கிரக சேர்க்கையுடன் இருந்தால் தான் தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனித்து இருக்கிறத விட கிரக சேர்க்கையோடு இருப்பது தான் மிக மிக சிறப்பு. அதாவது குரு கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் சகலவிதமான யோகங்களும் ஏற்படும். பொதுவாக பார்த்தால் குரு பகவான் சந்திரன் சேர்க்கை பெற்றால் குரு சந்திர யோகமும், செவ்வாய் சேர்க்கை பெற்றால் குரு மங்கள யோகமும், ராகு சேர்க்கை பெற்றால் குரு சண்டாள யோகமும், கேது சேர்க்கை பெற்றால் கோடீஸ்வர யோகமும் உண்டாகும். அதுபோல எண்ணற்ற கிரகங்களுடைய யோகங்களை வர்ணிக்கலாம். குருவால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பலவை. பொதுவாக கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் குருவானவர் கிரக சேர்க்கையுடன் அமைய பெற்றால் அற்புதமான பலன்கள் ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக நீச்சஸ்தானம் சொல்லக்கூடியது மகரம். அந்த ஸ்தானத்தில் நீச்சம் பெறுறது தப்பு. மற்ற எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவ்வளோ பெரிய கெடுதின்னு சொல்ல முடியாது. சுக்கரன் வீட்டில் இருந்தால் கூட சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாமும் சரி பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. வந்து பொதுவாக கிரக சேர்க்கையுடன் குரு பகவான் அமையப்பெற்று விட்டால் அந்த குரு திசையோ குரு புத்தியோ நடைபெறுகின்ற காலங்களில் அவங்கள வந்து மற்றவங்களை வழிநடத்துவதில் வல்லவராகவும், பல்வேறு பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வலிமையும், பண நடமாட்டம் உள்ள பகுதியில் பணிபுரியக்கூடிய அமைப்பும், பணத்தை கையால், அதாவது பணம் சொந்த பணமாக இல்லாட்டாலும் வந்து பணத்தை கையால் வந்து புரட்டக்கூடிய அமைப்பு, பணங்கள் நடமாடக்கூடிய அமைப்பு, நடைபெறக்கூடிய நடமாடக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடிய அமைப்பு போன்றவை குரு திசையில் நடைபெறும். அது மட்டுமின்றி மற்றவர்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறது, மற்றவங்களை வழி நடத்துறது போன்றவற்றை வந்து அந்த குரு திசை நடைபெறுகின்ற சமயங்கள் தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் திரிகோண ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது, திரிகோண ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 1, 5, 9 அமைய பெற்று, சில கிரக சேர்க்கை சந்திரன் சேர்க்கையோ கேது சேர்க்கையோ பெற்று அமைய பெற்று விட்டால் நடைபெறக்கூடிய குரு திசையில் அவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக பணி, தெய்வீக பணி, பொதுநல காரியங்கள் என பலவிதமான காரியங்களில் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையும் உன்னதமான அமைப்பும் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தனக்காரன் என்பதனால் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், குரு திசை நடைபெறுகின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறது, வட்டிக்கு பணம் வாங்கிறது, பணத்தை கொடுத்து பணம் வாங்கிறது போன்ற செயலெலாம் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம், அதாவது வந்து குரு பகவான் தனக்காரகன் மட்டுமில்லாமல் புத்திரக்காரகன் என்பதனால் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு குரு பகவான் முக்கிய காரணம் இருக்கிறார். ஒருவருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஆண் குழந்தை யோகத்தை கொடுப்பது குரு பகவான் தான். குருவின் திசையோ குருவின் புக்தியோ நடைபெறுகின்ற காலங்களிலும், குருவின் நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்தியும் நடைபெறுகின்ற காலங்களில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்ற அரிய செல்வம் என்பது ஏற்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு குழந்தை யோகமானது. உங்களுக்கு குருவின் சம்பந்தம் இல்லாமல், குருவுடைய
அதாவது குருவுடைய தசாபுத்தியிலோ குருவின் புத்தியிலோ குருவின் அந்தரத்திலோ குறிப்பிட்ட அந்த குருவரின் காலத்தில் தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக குருவின் புக்தி நடைபெறுகின்ற சமயங்களில் வந்து மங்களகரமான காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், கௌரவம் புகழ், கௌரவ பதவிகள், யோகம், அதன்மன்ற பல வகையிலும் யோகங்களும் அனுகூலங்களும் உண்டாகும். அடுத்து உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், குரு பகவான் பலகீனமாக இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. குரு பகவான் பலகீனமாக இருப்பது ரெண்டு இடத்துல தான், ஒன்று மகரத்தில் இருக்கிறது, அடுத்து வந்து குரு பகவான் சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்று அஸ்தங்கம் பெறுது. அப்படி அமையப்பெற்றவங்க பார்த்திங்கனா, குருவின் குரு அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் குரு பகவான் மகரத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி உச்சஸ்தானங்களில் அமையப்பெற்று வக்கரம் பெற்றிருந்தாலும் அது சாதகமற்ற அமைப்பாகும். பொதுவாக வந்து நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும், ஒரு ஒரு லக்னத்துக்கு பாதகஸ்தானம் சொல்கிறோம்ல, அந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமையப்பட்டிருந்தாலும் அவங்க கையால் விரயஸ்தானத்தை விட பாதகஸ்தானமும் மற்றும் நீச்சஸ்தானம் தான் மிக முக்கியம். மகரத்தில் அமையிறதும் பாதகஸ்தானத்தில் அமையிறதும் மெயின் காரணம். அந்த மெயின் காரணம் அந்த மாதிரி அமைப்பாக இருக்கிறதும் பாதகாதிபதியாக குரு இருக்கும்போது, மிதுன லக்னம் கன்னி லக்னம் காரங்களுக்கு பாதகாதிபதி குருவாகிறார்ல, இந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்க கண்டிப்பாக அவங்க கையால் காசு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கையால் யாருக்காவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்பி வராது. தங்கள் கையால் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசானது மீண்டும் திரும்பி வராதக்கூடிய வர முடியாத சூழ்நிலைகள், அதுவும் அந்த குருவின் தசாபுத்தி காலத்தில் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு அவலநிலை கூட ஏற்படலாம். அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக குரு நீச்சம் பெற்று குரு அஸ்தங்கம் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வகையில் வந்து பெயர் புகழ் பாதிப்புகள், ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியாத அளவுக்கு ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலைகள், வரட்டு கௌரவத்தால் சில இழப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். சரி, குருவின் தசாபுத்தியை பற்றி சொன்னேன். குருவுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம்னா, குருவோட தசை அல்லது புக்தி நடைபெறுகின்ற சமயங்களில் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அது மட்டுமின்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டக்கடலை மாலையை வந்து குரு பகவானுக்கு சாத்துவது, அது போது போன்ற ஸ்தலங்கள் வந்து குரு பகவான் ஸ்தலங்களான ஆலங்குடிக்கு சென்று வருவது போன்றவை வந்து ஒரு எளிய பரிகாரங்களாகும். இதுவரை குரு திசையால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றியும் குரு திசையில் நாம் செய்யக்கூடிய வேண்டிய பரிகாரங்களை பற்றி உங்களிடமும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.